மசூர் பிரியாணி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பச்சை மிளகா, தயிர் முக்கால் கப்பு, ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய், சில்லி பவுடர் ஒரு கரண்டி, தனியாத்தூள் 1/2 கரண்டி, ஒரு லெமன் ஜூஸு. சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஒரு 3 டைம் கழுவி எடுத்துக்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம், தனியாத்தூள் 1/2 கரண்டி, சில்லி பவுட்ரு 1 கரண்டி, 2 பச்சை மிளகாய், தயிர், ஆயில் தேவையான அளவு, லெமன் 1 லெமன் அளவு, சால்ட்டு, மஞ்சத்தூள், இப்போ நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வந்து வைக்கணும். வெச்சு எடுத்து அதுக்கப்புறம்தான் ஆம்பூர் பிரியாணி வந்து செய்யணும். இப்போ நல்லா கலக்கியாச்சு, இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்து சமைக்கலாம். குக்கரை வச்சிடணும், வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் வந்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் இதுக்கு வந்து தேவைப்படும். 1 கிலோ கறிக்கு, 1 கிலோ அரிசிக்கு வந்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் வந்து தேவைப்படும். இதை வந்து அரிஞ்சு வச்சுக்கணும். குக்கர் காஞ்ச உடனே ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயை வந்துட்டு ஊற்றணும், வெங்காயம் வதக்கிறதுக்கு ஊற்றணும். பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு உலைய வச்சு பாஸ்மதி ரைஸை வந்து அதில் போடணும். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வதங்கிட்டோம், பக்கத்தில் உலைய வச்சு உலை வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ரைஸ் வந்து போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ரைஸ் வந்து ஊற வைக்கணும். ரைஸ் வந்து ஒரு 2 கொதி வந்தவுடனே இறக்கி வடிச்சுடணும். உடனே அதில் கொஞ்சமாக உப்பு போடணும், அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றிக்கணும். வந்து அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, அதனால தான் எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். வதங்கின வெங்காயத்தை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பரப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்ச கறியை மாதிரி போட்டு பரப்பி வச்சுக்கணும். வடிச்சு வச்சிருக்க அரிசியை போடணும். போட்டு இப்படி பரப்பிக்கங்க. பரப்பிட்டு அதில் கொஞ்சம் போல வெங்காயத்தை போட்டு பரப்பிக்கோங்க. பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் போல போட்டு தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே திருப்பியும் ரைஸ் போடுங்க.
ரெண்டாவது வாட்டி வச்சு இது மேலே மீதி இருக்க வெங்காயத்தை தூவிடுவோம். தூவிட்டு இப்போ மீதி இருக்க இதெல்லாம் ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டுருங்க. இப்பயும் மீதி இருக்க புதினாவை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் போல் கலக்கி வச்சுட்டு அந்த கேசரி பவுட்ரு இப்படி மேலே அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு குக்கரை மூடி எடுத்து இது மாதிரி டைட்டாக மூடிக்கணும். அடுப்பில் இதை போல் மூடி வச்சுட்டு வெயிட் வந்து போடக்கூடாது. இப்போ வெயிட் வந்து போடாமல் இப்படியே வந்து வைங்க. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ஃபுல்லாக வைங்க, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வைங்க. அது போல் வச்சுக்கினா அரை மணி நேரம் வெந்துச்சுனாக்கா சூப்பராக வெந்துடும். ஐயில் வச்சுருக்கோம், இப்போ சிம்மில் வைக்கலாம் 15 நிமிஷம். இப்போ உங்களுக்கு இதை போல் யார் போவோம் அதுக்காண்டி பயப்பட தேவையில்ல, நீங்கள் வந்து வெயிட் போட தேவையில்ல. உங்களுக்கு வந்து இப்போ வாசனை வந்து வரும். இப்போ அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு, அடுப்பை வந்து நிறுத்திடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அப்போ சூப்பராக வெந்துட்டுருக்கும். முடிஞ்சிருச்சு, இப்போ பிரியாணி வந்து திறக்கலாம். இப்போ திறந்து இந்த மாதிரி இருக்கும், கலரி விடணும்.